இன்றைய முக்கிய செய்திகள். இந்தியாவில் இன்றைய பெட்ரோல் விலை. பெட்ரோல் விலையின் சமீபத்திய அப்டேட். புதன்கிழமை 10வது நாளாக பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகளை மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கும் கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்கள் மாற்றாமல் வைத்துள்ளன. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பெட்ரோல் மீதான கலால் வரியை லிட்டருக்கு 8 ரூபாயும் டீசல் மீதான கலால் வரியை லிட்டருக்கு 6 ரூபாயும் குறைப்பதாக மே மாதம் அறிவித்தார். இதன் மூலம் டெல்லியில் கடந்த வாரம் 1 லிட்டர் 105.41 பைசாவாக இருந்த பெட்ரோல் விலை இன்று 96.72 ரூபாயாக உள்ளது. டீசல் விலை லிட்டருக்கு 96.67 ரூபாயாக இருந்து இன்று 89.62 ரூபாயாக உள்ளது. மும்பையில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 111.35 ரூபாயாகவும் டீசல் விலை லிட்டருக்கு 97.28 ரூபாயாகவும் உள்ளது. பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட், இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லிமிடெட் மற்றும் ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் உள்ளிட்ட பொதுத்துறை ஓஎம்சிகள் சர்வதேச விலையில் மற்றும் அந்நிய செலவணி விகிதங்களுக்கு ஏற்ப தினசரி எரிபொருள் விலையை மாற்றுகின்றன. பெட்ரோல் டீசல் விலையில் ஏதேனும் மாற்றம் இருந்தால் தினமும் காலை 6 மணி முதல் அமலுக்கு வருகிறது. வாட் அல்லது சரக்கு கட்டணம் போன்ற உள்ளூர் வரிகள் அடிப்படையில் சில்லறை பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகள் மாநிலத்திற்கு மாநிலம் வேறுபடுகின்றன. காலல் வரியை குறைக்க கலால் வரியை குறைக்க மத்திய அரசு முடிவு செய்ததை அடுத்து பல மாநில அரசுகள் பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான வாட் வரியை குறைத்தன. மேலும் இதே போல் வீடியோஸை பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வரபதை கணத்தி அளவு கொடுக்கோங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடனுக்குடனே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வருங்க.